நவரசப்பற்ற வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் டே. இந்த ஃபர்ஸ்ட் டே பேட்ட சாங்கோட ஆரம்பிக்குது. எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. இது முடிஞ்ச பிறகு மோகன் வைத்திய கன்ஃபியூஷன் ரூமுக்கு கூப்பிட்டு பிக் பாஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஹாலில் வந்து கியூ கார்ட்ஸ் வைப்பாங்க. அந்த கார்ட்ஸில் எல்லாரும் ஒன்று ஒன்று எடுக்கணும். எடுக்கும்பொழுது யாருக்கு எந்த கார்டு வருதோ அதில் இருக்கிறபடி அவங்கவுங்க டீம் பிரிஞ்சுக்கணும். இதில் வந்து எல்லாரும் வந்து அதே மாதிரி கார்ட்ஸ் எடுக்கும்போது ஒரு ஒருத்தருக்கும் வந்து வெசில் வாஷிங் டீம், குக்கிங் டீம், இந்த மாதிரி டீம் பிரியுது. அவங்கவுங்க அந்தந்த டீம் மெம்பர்ஸோட ஜாயின் ஆகிக்கிறாங்க. இதில் கேப்டன் கார்டு யாருக்கு வருதுன்னு பார்த்தா வனிதாக்கு வருது. ஸோ அப்போ இந்த வார கேப்டன் யாருன்னா வனிதா. காலையில் பேட்ட சாங்குக்கு டான்ஸ் ஆடும்போது சாண்டி வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே குதிக்கிறாரு. அங்கே தண்ணி இல்லாததுனால அங்கே அடிபட்டு அவருக்கு வந்து 2-3 ஸ்டிச்சஸ் போட வேண்டியதாகிடுது. ஸோ இதை வந்து ஒரு காமெடியாக என்ன பண்ணுறாங்க, லாஸ்லியா, கவின், சரவணன், சாண்டி 4 பேரும் வந்து, அதாவது லாஸ்லியா வந்து இது நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அவங்க வந்து நியூஸுக்கு ஒரு செய்தி படிக்கிற மாதிரி படிக்கிறாங்க. அவரோட நலத்தை விசாரிக்கிற மாதிரி, சாண்டியோட நலத்தை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஸோ அதை வந்து சாண்டி வந்து ரொம்ப ஜாலியாக காமெடியாக எடுத்துக்கிட்டு, நான் இந்த மாதிரி நான் வந்து டான்ஸ் ஆடினேன், ஸோ அதில் உள்ளே விழுந்துட்டேன், விழுந்து எனக்கு அடிபட்டுடுச்சு, என்னோட உடல்நிலை இப்படி இருக்குது அப்படின்னு அவர் கதறி கதறி அழகிற மாதிரியும், மற்றவங்களாம் அவரை சமாதானப்படுத்துகிற மாதிரியும் இந்த மாதிரி ஒரு காமெடியாக ஒரு ப்ளே பண்ணுறாங்க. அடுத்தது பிக் பாஸ் ஒரு கேம் மாதிரி வைக்கிறாரு. அந்த கேம் என்னென்னா, இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆகணும்னா மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ஒபே பண்ணி அவங்க செய்யணும் அப்படின்றது தான் அது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் மற்றவங்க எல்லாரும் வந்து ஒரு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. அதாவது பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இல்லை ஒரு கேரக்டர் சொல்லி அந்த மாதிரி செய்கிறது, நடிக்கிறது, இதெல்லாம் சொல்கிறாங்க. அதை வந்து மற்றவங்களும் செய்கிறாங்க. செஞ்சு ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே ஃபேமிலி மெம்பராக வந்துடுறாங்க. ஸோ இது ஒரு கேமாக முடியுது. இதுக்கப்புறம் ஷெரின், சாக்ஷி, அபிராமி 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அபிராமி வந்து சொல்கிறாங்க, சரவணன் மீனாட்சி சீரியல் பார்த்ததுலேருந்தே கவின் மேலே தனக்கு ஒரு க்ரஷ்ஷு, அந்த க்ரஷ் வந்து இங்கே பிக் பாஸ் வீட்டில் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாக்ஷியும் ஷெரினும் வந்து அபிராமியை கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இதுக்கு நம்ம இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு கடைசியில் அது வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, அதனால கவினுக்கு வேறு ஏதாவது ஆள் இருக்கான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் இனிமேல் இந்த பிக் பாஸ் எபிசோட்ஸில் எப்படி போகுது அப்படின்றத வந்து எபிசோட் போக போக தான் தெரியும். இன்னைக்கு எபிசோட்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நாளைய அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நவரச பற்றை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.